நிச்சயமா அந்த பிரசவம் இருக்கும்போது மூணானா இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுக்கலாம். பீரியடும் போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தோசை பண்ணி கொடுத்து நெய்யை நல்லெண்ணெய் நிறைய கலந்து பூண்டு வெங்காயம் மிளகுப்பொடி சுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நிறைய நெய் நல்லெண்ணெய்மாக கலந்து விட்டு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா நல்லெண்ணெய் நெய்யுமா விட்டு வதக்கி போட்டு மிளகு பொடி சுக்கு பொடி கருவேப்பிலை விட்டு நிறைய எண்ணெயை நல்லா சுற்றி நல்லா விட்டு நல்லெண்ணெய் நிறைய விடணும் வாசனைக்கு நெய்யும் விட்டு நெய்யிலையும் எண்ணெயிலையுமோ அது வேகணும். ரொம்ப தீ வைக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தீயை வச்சோம்னா அடியில் ஒரு பக்கம் வந்து ஆகும். இதெல்லாம் நல்லா வெந்து ஏழாம் சூட்டோடு இதை எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னோம். பால் ஊறும் குழந்தைக்கும் இடுப்புக்கு நல்ல பலம் நல்ல நெய்யெல்லாம் விடுறதுனால ஜெரிமானத்துக்கு மிளகு சுக்கெல்லாம் போடுறோம், பூண்டு போடுறோம், வாயு தொல்லையில் வெறும் வெங்காயம் குளிர்ச்சி அவங்களுக்கு வயிற்று புண்ணு அழுத்தம் வெங்காயம் நல்லெண்ணெய் நெய் தான் அதுக்கு மெயினே நல்ல நெய் நெய்யும் விட்டு